வணக்கம், வெல்கம் டு திருநெல்வேலி சைவ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கால் லிட்டர் பசும்பால், தேங்காய் பால் திக்காக எடுத்தது 100 ml, அப்புறம் வந்து ஏலக்காய் தூள், அப்புறம் நீங்கள் என்ன கப் எடுக்கிறீங்களோ அதுக்கு 1 கப் மாவு, அதே கப்புக்கு 1/2 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. இந்த மாவில் நான் 1 பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன். இந்த மாவை ஒரு பவுலில் போட்டு கொட்டிடலாம். போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். மொத்தமாக தண்ணி அதிகமாக விட்டுறக்கூடாது. இந்த பால் கொழுக்கட்டை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகுங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் இது ஆறட்டும். இதில் வந்து நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ செஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. சாஃப்டுன்னு இல்லைங்க, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மாவு எடுத்து, கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா அழுத்தி இப்போ செஞ்சு மேடையில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். மேடையில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கையில் வந்து குட்டி குட்டியாக பிச்சிங்கன்னா ஈவனாக வராது. இதுனா உருண்டைகள் வந்து ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் மாவு பிசையும் போது நெய்க்கு பதிலாக தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா அது ஒரு மணமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டினீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்செடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் போடுறேன். அதில் 1/4 லிட்டர் பசும்பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 50 ml போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும்.
பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சு உருட்டி வச்ச பச்சரிசி மாவு உருண்டைகளை இதில் போடலாம். இப்போ இந்த உருண்டைகளை போட்டு உடனே கிளறி விட்டுறாதீங்க, ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஏற்கனவே நம்ம சுடுதண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கோம், அதனால் ஏற்கனவே பாதி வெந்திருக்கும். அதனால் இப்போ வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சாஃப்டாக இருக்கிறதுனால வழுக்குதுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் போட்டுக்கலாம். நீங்கள் சுகர் வந்து உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ சுகர் போட்டு கொஞ்சம் கொதி வரணும், ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக கெட்டியாக எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா இது கொதிக்கக்கூடாது, கொதிச்சிச்சுன்னா வந்து தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து இந்த பால் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.